அனைவருக்கும் வணக்கம். ஒரு நடிகனா ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. ஸோ அந்த இந்த படத்தில் நடிக்க எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிற டைரக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் முதல்ல அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எவ்ரி மூவி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதில் ஒரு முன்னாடி படங்களை விட நான் என்ன எஃபர்ட் போடணும் அதோட ஒரு 10% நான் என்னோட குறைகள் மோஸ்ட்லி அதை கரெக்ட் பண்ணி அதை நான் பண்ண பார்த்துருப்பேன். இந்த படத்துலையும் அதே தான் நான் என்னோட மோஸ்ட் மோர் தென் 100% நான் எஃபர்ட் போட்டிருந்தேன். ஸோ ஹோப் நான் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி முக்கியமாக சொல்லணும்னா ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி தான் ஆரம்பித்தோம் ஷூட் பண்ண. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் ஒர்க் பண்ண படத்தில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடித்த படம் இந்த படம் தான். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ப்ரொடியூசர் சார். ஒரு பட்ஜெட்டிங் ஒரு ஃபிலிமுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா அதுதான் லைஃப் லைன் பிளட், அதுதான் அந்த ரத்த ஓட்டத்தை நிப்பாட்டினா படம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ப்ரொடியூசர் வந்து எங்களுக்கு முதலாளியும் மட்டுமல்ல இந்த டோட்டல் எல்லா கிராஃப்ட்ஸுக்கும் வந்து ஒரு உயிர் நாடியே அவங்க தான். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் ஹரிஹரன் அவருக்கு தான். நான் மனதான் லைக் இன்னைக்கு கூட நான் வரதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணது வந்து இந்த மூவி ஒரு பெரிய வெற்றி அடையணும், அது முக்கியமாக ஹரிசா இருக்கு அப்படின்னு. அண்ட் நான் டைரக்டர். ஸோ டைரக்டர் வந்து அருமம் சார் எனக்கு மீட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் டைட்டில் நான் சொன்னார் உங்களுக்கு ஒரு டைட்டில் பிடிச்சிருக்கா பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கதை கேளுங்கன்னாரு. புயலா கிளம்பி வரோம் டைட்டிலுக்காக நான் பண்ணப்படாது. அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஒரு கமர்ஷியல் கம்ப்ளீட்லி நீங்கள் லாஜிக் யோசிக்காமல் ஒரு என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு படம், 5 பாட்டு 3 ஃபைட்டு எல்லாமே சேர்த்த படம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கமர்ஷியலி பேக்ட் ஃபிலிம் பண்ணுறேன். என் கூட நடித்த அத்தனை நடிகர்கள் நடிகைகள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். புயலா கிளம்பி வரோம் இது என்னோட பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ கேமராமேன் சார் விஜய்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆறுமுகம் சார், ஆக்சுவலி இதெல்லாம் ஒரே நாளில் நடந்தது. எல்லாம் ஆடிஷன் போவாங்க, ஃபோட்டோஷூட் அது இதுன்னு கண்டினியூஸாக இருக்கும். ஆனால் எல்லாம் அக்ரிமெண்ட் சைன் முதற்கொண்டு எல்லாம் ஒரு 1 ஹவர் தான் இருக்கும். எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இன்னைக்கு ஆடியோ லான்ச், நாளைக்கு மூவி ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்ததுக்கு அறிமுகம் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லா சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க அத்தனை பேருக்கும் எனக்கு முதல்ல நான் வணக்கம் தெரிவிக்கிறேன் சார். இது என்னோட முதல் படம், இது பல ஆண்டு கால தவம். இந்த தருணத்துக்காக நான் ரொம்ப பாராட்டினேன். ஆர்நாள் மனோசா சொன்ன மாதிரி வெற்றி விழா நான் பேசிக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நான் இந்த படம் வெற்றி அடைங்கிறதுல துளி கூட சந்தேகம் இல்லை. ஏன்னா நான் எனக்கு எல்லாமே அண்ணாமலையாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த அண்ணாமலையாக அரியா இருக்கிறாப்புல கண்டிப்பாக இது நான் வெற்றி விழாவில் நான் சந்திப்பேன். மீண்டும் நம்ம பேசுகிறேன். தேங்க்யூ. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். மேடையில் வந்திருக்கும் தமிழ்மணி ஐயா அவர்களும் மற்றும் ஜாகுவார் தங்கம் பேரரசு ஹீரோ தம்மன் அவர்களும் மற்றும் பேசி உட்கார்ந்த மகேஷும் மற்றும் கம்பம் கவிஞர் நல்ல அருமையாக பேசினார். அவர் பேசுனதில் சொல்லும்போது நல்லா கரெக்டாக சொன்னார், படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, நீ படம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு. அது உண்மை தான். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி கரகாட்டக்காரன் படம் நான் மேனேஜராக ஒர்க் பண்ணும்போது வருஷத்துக்கே எனக்கு தெரிஞ்சு 20-30 படம் தான் ரிலீஸ் ஆகும். இப்போ மாதத்துக்கு 20-30 படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. சில வாரங்கள்லேயே 15-18 படம்லாம் ரிலீஸ் ஆகுது. அது என்றைக்கு குறையுதோ அது இது தயாரிப்பாளர்கள் வந்து இன்றைக்கி நிறைய ஆகிட்டாங்க. யார் ஹீரோ யார் ஹீரோயின் எதுவுமே தெரியவே இல்லை. அன்றைக்கெல்லாம் மொத்தமே 15 பேர் 20 பேர் இருந்தோம். இன்றைக்கி டெக்னாலஜி வளர வளர எல்லாமே நல்லா போயின்னு இருக்காங்க. ஆனால் தயாரிப்பாளர்கள் நிறைய வந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தயாரிப்பையும் நான் கேட்டுக்கொள்கிறது நல்ல ஆணித்தரமாக கதையை நல்லபடியாக கேட்டு எந்த இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக தெரியுது. நிச்சயமாக இந்த படம் வந்து அவங்களோட ஒவ்வொருத்தரும் பேசும்போதும் அவங்களோட முகத்துலேயும் தெரியுது, மியூசிக் டைரக்டர் பேசுனதுலேயும் தெரியுது, அவங்களோட உண்மையான அந்த உழைப்பு நிச்சயமாக படத்தில் ட்ரெய்லரில் தெரியுது. சாங் பார்த்தோம், நிச்சயம் படமும் நிச்சயமாக நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்ல பேரும் புகழும் படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் வாங்கி கொடுக்கணும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். புயலா கிளம்பி வரோம் டைட்டில் ரொம்ப கேச்சிங்காக இருக்குதுன்னு நான் டைரக்டர் ஆறுமுகத்து சொன்னேன். இங்கே வந்து படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்த உடனே நான் பக்கத்தில் வந்த பேரரசிட்ட கேட்டேன், இவர் உங்கள் அசிஸ்டண்ட்டான்னு கேட்டேன். பேரரசு இல்லை, என் பாட்டு இன்ட்ரொடக்ஷன் சாங் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஏட்டவர் கேட்டார். உண்மையிலே செம கமர்ஷியலாக இருந்தது படம்.
இன்னைக்கு சினிமா வந்து யதார்த்தத்தை நோக்கி போயிட்டுருக்குது. யதார்த்தமான சினிமாக்கள் வந்து பெருசாக வரவேற்கப்படுகிறது. கமர்ஷியலுக்கு வந்து ஆடியன்ஸ்ட்டு வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகி கொண்டிருக்க காலகட்டத்தில் பக்கா கமர்ஷியலாக ஒரு படத்தை ஆரம்பம் எடுத்திருக்காரு. முதல்ல அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா பேரரசு நான்லாம் வந்துட்டு படங்கள் வந்து கமர்ஷியல் படங்கள் தான் பண்ணுவோம், பண்ணிக்கொண்டிருக்கிறோம், பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரி இப்போ நம்ம நண்பர் பேசின மாதிரி நாங்களாம் ஊர்லேருந்து வந்தவங்க. எங்களுக்கு வந்து தேட்டரில் முன் சீட்டில் உட்காந்து படம் பார்த்து விசில் அடித்து தேட்டரில் போய் ரிலீஸுக்கு முன்னாடி கியூவில் நின்று வாங்கி அப்படி பார்த்து பழக்கப்பட்டு வந்தால் நாங்கள் மாஸ் படம் தான் பண்ணுவோம். மாஸ் படங்கள் தான் எப்போவுமே ஒரு எம்ஜி இருக்குது. அந்த வகையில் இந்த புயலா கிளம்பி வரோம் நிச்சயமாக ஒரு எம்ஜி இருக்குது. இங்கே மல்டிப்ளெக்ஸை விட்டுருங்க, நமக்கெல்லாம் வேலை செங்கல் படுக்கு, அங்கே தான் நமக்கெல்லாம் ஆடியன்ஸு. அதனால் இந்த படம் நிச்சயமாக ஒரு எம்ஜி கொடுக்கும்னு எனக்கு படம் பார்க்குறப்போ தெரியுது. நல்ல கமர்ஷியல் ட்ராக் பண்ணியிருக்காரு. தவிர அந்த படம் எடுக்கப்பட்ட நோக்கத்தை வந்து என்னைய ஃபங்க்ஷன் கூப்பிட்றப்போ சொன்னாங்க. தயாரிப்பாளர் ஹரிகரன் வந்து தன் நண்பனுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த புயலா கிளம்பி வரும். தயாரிப்பாளர் ஜாம்பானுங்க மேடையில் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி ஆடியன்ஸ் வரைக்குமே தெரியும். இன்றைக்கு புதிய இயக்குநர்களோ இல்லைன்னா சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கணுனாவோ புதிய தயாரிப்புகள் வந்தால் மட்டும்தான் முடியும். பெரிய தயாரிப்பாளர்கள் ஆல்ரெடி படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி படங்கள் எடுக்க மாட்டாங்க. அதில் ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தின்னு நினைப்பாங்க. புதிய தயாரிப்பாளர்கள் தான் தன்னம்பிக்கையும் தைரியத்தோடு வராங்க. இந்த யூனிட்டுடைய தன்னம்பிக்கை தைரியத்துக்கு இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும், வெற்றி பெறணும். வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.